ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஃபி உலகம் ஸோ வீட்டில் ஹேர் ஆயில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெய் நல் எடுத்தாச்சு அதில் வந்து நம்ம செம்பருத்தியோடய பூ செம்பருத்தியோட இலை துளசி அப்புறம் ஆலுவேரவை நல்லா வாஷ் பண்ணி கொட்டி கொட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க அப்புறம் வந்து ஒரு கப் அளவு கருஞ்சீரகம் ஒரு கப் அளவு கருப்பில் பிச்சி போட்டு எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக அந்த லீஃப் மட்டும் இருக்கிற மாதிரி அப்புறம் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் வெங்காயம் வந்து அப்படியே தோலோடையே போட்டுடலாம் அப்புறம் ஒரு கப் அளவு வெந்தயம் அப்புறம் ஒரு கப் அளவு மருதாணியோட இலை ஸோ இந்த மருதாணியோட இலை பிஸ்கஸ்ஸு கருவேப்பில் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தோன்னா நம்ம வீட்டில் உள்ள கார்டன்லேருந்து தான் நீங்கள் இப்போ ஹேர் ஆயில் சேர்க்க போ செய்ய போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ இருந்தே அந்த பூ பூக்க ஆரம்பிக்கும்ல அந்த பூவெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கிட்டே கட் ப அன்னைக்கு கட் பண்ண லீஃபும் போடலாம் இல்லை ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி எடுத்து காய வச்ச லீஃபும் போட்டுக்கலாம் எதனால் நம்ம போட்டுக்கலாம் போட்டு அடிக்கடி கிண்டக்கூடாது லைட்டாக மட்டும் கிண்டணும் இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வந்து கம்மியாகி ஹேர் ஆயிலோட கலரே வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரும் நம்ம வந்து எவ்வளோ ஃப்ரெஷ் லீஃப் அந்த மாதிரி தானே போட்டிருந்தோம் இப்போ பார்த்திங்களா ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்துருச்சா ஸோ இந்த மாதிரி இந்த கோல்டன் கலரில் வரும் அந்த இது ஃபுல்லும் நல்லா பொங்கி கடைசியாக எப்படியா வர்றப்ப தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் ஸ்டவ்வை சிம்லேயே தான் வச்சு தான் ஒர்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹேர் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்